வணக்கம். டான் தமிழொலியின் காலநேர பிரதான செய்திகள். செய்திகளுக்காக சிந்துஜா மெனத் சௌந்தர் நாயகம். முதலில் உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுவிட்சர்லாந்துக்கு பயணமாகியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சுவிட்சர்லாந்துக்கு பயணித்துள்ளார். சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் இடம்பெறவுள்ள உலக பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று காலை பயணித்துள்ளார். எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் EK 649 என்ற விமானத்தின் மூலம் இன்று அதிகாலை 3 மணியளவில் அவர் சுவிட்சர்லாந்துக்கு பயணித்தார். சுவிட்சர்லாந்தில் இடம்பெறவுள்ள உச்சி மாநாட்டை தொடர்ந்து பிளவுபடாத நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி உகாண்டாவுக்கு பயணிக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இந்த மாநாடு உகாண்டாவில் இடம்பெறவுள்ளது. குறித்த மாநாட்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பல அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் விடுதலை முன்னணியின் பலமான ஒருவருக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஒருவர் பணம் வழங்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பலமான ஒருவருக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் மலிக் சமர விக்ரம கழிவறையில் வைத்து பணம் வழங்கியதாக ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கைக்கான தூதுவர் உதயங்க வீர்துங்க தெரிவித்துள்ளார். மலிக் சமர விக்ரம பணப்பையை சம்பந்தப்பட்ட கழிவறையில் வைத்துவிட்டு சென்றதை அடுத்து பிரபல அரசியல்வாதியான அவர் சென்று பணப்பையை எடுத்து சென்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். தன்னிடம் தகவல் இருப்பதாகவும் ஆனால் அவதூறு வழக்குகள் தொடர வாய்ப்புள்ளதால் தற்போது பெயரை வெளியிடவில்லை எனவும் உதயங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைகேணி கோரியடி பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் பணியாற்றும் வெற்றிலைகேணி முள்ளியலைச் சேர்ந்த 2 பிள்ளைகள் தந்தையான 31 வயதுடைய அன்ஜன் பிலிப்பன்ஸ் தாஸ் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தார். குறித்த நபர் பணி முடித்து மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு சென்ற வேளை இரவு 10 மணியளவில் மருதுகேணி நோக்கி சென்று கொண்டிருந்த ராணுவ உளவு இயந்திரத்துடன் மோதி குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது ஒருவர் உயிரிழந்தார். சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பாக மருதுகேணி போலீசார் மேலும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். EU 2024 சுற்றுலாத்துறை மூலம் $6 பில்லியன் வருமானம் எதிர்பார்க்கப்படுவதாக சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயனா கமக்கே தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டில் 20 லட்சம் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வர எதிர்பார்ப்பதாகவும் அதன் மூலம் $6 பில்லியன் வருமானம் எதிர்பார்க்கப்படுவதாகவும் சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயனா கமக்கே தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த காலத்துடன் ஒப்பிடும்போது தற்போது சுற்றுலாத்துறை புத்துயிர் பெற்றிருக்கின்றது. சுமார் 3 வருடங்களாக பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்த சுற்றுலாத்துறை இன்று ஓரளவு ஸ்திரமான நிலைக்கு வந்துள்ளது. 2023 டிசம்பர் இறுதியில் 106% சுற்றுலாத்துறையில் அபிவிருத்தி ஏற்பட்டுள்ளது. இந்த வருடம் மேலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் அதிகமாக சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு வரவழைக்கவும் அவசியமான பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றோம். 2023ஆம் ஆண்டில் 15 லட்சம் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு வரவழைப்பது எமது இலக்காக இருந்தது. நாம் இந்த இலக்கை ஓரளவுக்கு அடைந்து கொண்டோம் என்பதை மகிழ்ச்சியுடன் குறிப்பிட வேண்டும்.
இந்த வருடம் எமது இலக்கு குறைந்தளவு 2 மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதாகவும் அதனூடாக 6 பில்லியன் டாலர் வருமானம் எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது விதிக்கப்பட்டுள்ள வட் பரிகாரமாக சுற்றுலா தலங்களின் பிரவேச பத்திரங்களுக்கான கட்டணங்கள் அதிகரித்திருக்கின்றமை தொடர்பில் நாம் கவனம் செலுத்தி வருகின்றோம். வட் வரி எவ்வளவு தூரம் சுற்றுலாத்துறையில் தாக்கம் செலுத்தியுள்ளது என்பது குறித்தும் சுற்றுலாத்துறைக்கு இந்த வட் வரி தொடர்பில் நிவாரணம் வழங்குவது தொடர்பிலும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஜனாதிபதியுடன் தொடர்ந்தும் கலந்துரையாடுகின்றார். அந்த பணிகள் வெற்றியடையும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டுக்காக பல்வேறு திட்டங்களை தற்போது ஆரம்பித்ததுடன் அவற்றை இந்த வருட இறுதியில் நிறைவு செய்யவும் எதிர்பார்த்துள்ளோம். உதாரணமாக எல்ல பண்டார்வழி நீர்வீழ்ச்சிகள் மற்றும் பிராமணன் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் நடைபாதை போன்ற பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய ஆரம்பித்துள்ளோம். அதேபோன்று தென்பகுதி உட்பட நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை சுற்றுலா வலயங்களாக அபிவிருத்தி செய்யவும் திட்டமிட்டுள்ளோம். நாட்டுக்கு டொலர் கொண்டு வரும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகின்றது. எதிர்காலத்திலும் அவ்வாறே அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் அனிருகுமார் திசாநாயக்கா குற்றம் சாட்டியுள்ளார். மக்களின் வரிப்பணத்தை ஆட்சியாளர்கள் தமது சுகபோகத்திற்காக பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அனிருகுமார் திசாநாயக்கா குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ආර්ථික අර්බුදයන් පිළිබඳව බොහෝ දේවල් කතා කරමින් තිබෙනවනේ. දැන් අපි බලමු මූල්‍ය විනි. தூய்மையாக வர்த்தகர்கள் வரியை செலுத்த தயாராகவே உள்ளனர். ஆனால் ஜனாதிபதி ஜனாதிபதி செயலகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு வரும்போது ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்று அவரை பின்தொடர்கின்றது. அவர் நோயாளியா? அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விஜயராமவிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு வரும்போது கூட ஆம்புலன்ஸ் வண்டி பின்தொடர்கின்றது. சில வைத்தியசாலைகளுக்கு ஆம்புலன்ஸ் வண்டிகள் இல்லை என்பதை சுகாதார அமைச்சர் அறிவார். இவ்வாறாக மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுகின்றது. தமது சுகபோகத்திற்காக அரசு தலைவர்கள் மக்களின் பணத்தை செலவிடுகின்றனர். அதேபோன்று துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான கப்பல்கள் அரசு நிதியை செலவழித்து நடு இரவில் கடலில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதாக கூறுகின்றனர். இவர்கள் நடு இரவில் என்ன செய்வார்கள் என எமக்கு தெரியாதா? 20 மீட்டருக்கு அப்பால் கண் தெரியாதவர்கள் தான் கடலில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். இந்த செலவுகள் அனைத்தும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பொருளாதார சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். பொருளாதார சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை பாராட்டுவதாகவும் இது இலங்கை மீதான நம்பிக்கையை அதிகரிப்பதாகவும் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் ஆகியோருக்கு இடையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சந்திப்பின் போது சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர்கள் முதலாவது மிலாய்வை நிறைவு செய்தமைக்காக வாழ்த்து தெரிவித்தனர். சாதகமான ஆரம்பத்துடன் மக்கள் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய சவாலான மறுசீரமைக்கான இலங்கையின் அர்ப்பணிப்பை சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர்கள் பாராட்டியிருக்கின்றனர். இலங்கைக்கான சிரேஷ்ட தூதுவர் பீட்டர் ப்ரூய் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதில் கொள்கை மற்றும் நிதி தொடர்பான திட்டங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். வீதிகளில் கால்நடைகளை கட்டுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ்ப்பாணம் வலிகாமம் மேற்கு பிரதேச சபை செயலாளர் ச பாலரூபன் தெரிவித்துள்ளார். வீதிகளில் கால்நடைகளை கட்டி மக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு செய்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ்ப்பாணம் வலிகாமம் மேற்கு பிரதேச சபை செயலாளர் ச பாலரூபன் தெரிவித்துள்ளார்.
அராலி பகுதி வீதிகளில் கால்நடைகளை கட்டி போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிக்கப்படுவதாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன. கால்நடைகள் வீதிகளுக்கே குறுக்கே செல்வதால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புள்ளன. இதனால் வீதிகளில் கட்டப்படும் கால்நடைகள் பிரதேச சபையினால் பிடிக்கப்பட்டு அதன் உரிமையாளர்களுக்கு தண்டப்பணம் அறவிடப்பட்ட பின்னரே கால்நடைகள் மீள வழங்கப்படும் என யாழ்ப்பாணம் வலிகாமம் மேற்கு பிரதேச சபை செயலாளர் சபாலரூபன் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் தொண்டைமனாறு செல்வச்சந்நிதியான் ஆசிரமத்தால் கந்தன் மகிமை அருள்நிலை நேற்று இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டைமனாறு செல்வச்சந்நிதியான் ஆசிரமத்தில் இந்தியாவைச் சேர்ந்த செந்தமிழ் கலாநிதி பி சுவாமிநாதனின் கந்தன் மகிமை அருள்நிலை நேற்று காலை 10:30 மணியளவில் இடம்பெற்றது. சந்நிதியான் ஆசிரம சைவக்கலை இலக்கிய பேரவையின் வாராந்த நிகழ்வில் அருள்நிலை இடம்பெற்றது. சந்நிதியான் ஆசிரம முதல்வர் கலாநிதி மோகன் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நூற்றுக்கணக்கான அடியவர்கள் தொண்டர்கள் பங்கேற்றனர். ஜப்பான் நிதியமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்துள்ளார். இலங்கை பொருளாதார ரீதியில் அடைந்துள்ள சிறந்த முன்னேற்றங்களுக்கு ஜப்பான் நிதியமைச்சர் சுகிசி சிசினிச்சி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஜப்பான் நிதியமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நேற்று முன்தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். ஜப்பான் இலங்கை பொருளாதார உறவுகளை பலப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் ஜப்பான் நிதியமைச்சர் இலங்கைக்கு இருநாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டார். இலங்கையின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் நேரத்தில் கடன் நிலைப்படுதல் தொடர்பில் கவனம் செலுத்தி பல்வேறு பொருளாதார மறுசீரமைப்புகளை மேற்கொண்டிருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டினார். இலங்கையின் கடன் நீட்டிப்பு முயற்சிகளுக்கு ஜப்பான் வழங்கிய ஒத்துழைப்புகளுக்கு ஜனாதிபதி நன்றி தெரிவித்தார். இலங்கைக்கு ஜப்பான் எண்களாக வழங்கப்பட்டு வந்த கடன்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் ஜப்பான் நிதியமைச்சர் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்கள் சங்கத்துடனான புரிந்துணர்வு உடன்படிக்கை மற்றும் சர்வதேச நாணய நிதிய மேற்பார்வையின் பின்னர் கடன் நிலைத்தன்மை தொடர்ந்து கடன்களை மீள வழங்கும் இயலுமை காணப்படுவதாக தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பம் மற்றும் கடல் பாதுகாப்பு தொடர்பில் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்திக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் இலங்கையின் எதிர்கால பயணத்திற்காக ஜப்பானால் வழங்க முடிந்த அனைத்து உதவிகளையும் வழங்க எதிர்பார்ப்பதாகவும் ஜப்பான் நிதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பான் இலங்கை தொடர்புகளை மேலும் பலப்படுத்த தான் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே புதிய பசுமை மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முயற்சிகளில் ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். வர்த்தகத்துறையை சிறந்த மட்டத்தில் பாதுகாப்பதற்கு ஏற்றுமதி தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்ட ஜனாதிபதி இலங்கைக்கான புதிய பொருளாதார முறையை தொடர்பில் கவனம் செலுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டினார். இலங்கையின் கடன் நீடிப்பு செயற்பாடுகளின் முன்னேற்றம் தொடர்பில் விளக்கம் அளித்த இலங்கை தரப்பினர் கடன் நீடிப்பை இவரிடத்தின் முதற் காலாண்டில் நிறைவு செய்வதே இலங்கையின் இலக்காகும் எனவும் தெரிவித்தனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய நீள் நிர்மாண பயணிகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் ஜப்பான் நிதி உதவியில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது இடைநடுவில் கைவிடப்பட்டிருக்கும் வேலை திட்டங்கள் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சந்திப்பில் ஜப்பான் தூதுக்குழுவினர் மற்றும் இலங்கை சார்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க, ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக்க, ஜனாதிபதியின் பொருளாதார அலுவலர்கள் தொடர்பிலான சிரேஷ ஆலோசகர் சமரதுருங்க, மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 12 இந்திய மீனவர்களும் நேற்று நிபந்தனை அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் கைது செய்யப்பட்ட 12 இந்திய மீனவர்களும் பருத்தித்துறை நீதிமன்றத்தினால் நிபந்தனை அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர். கடந்த டிசம்பர் மாதம் 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கில் படகின் உரிமையாளரை பிரதான சந்தேக நபராக இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக சட்டம் அதிபர் திணைக்களத்தைச் சேர்ந்த அரசு சட்டவாளர் நிஷாந்த நாகரட்டினம் மன்றலில் முன்னிலையாகி படகின் உரிமையாளரை பிரதான சந்தேக நபராக சேர்க்க முடியும் என மன்றுரைத்தார். படகின் உரிமையாளரை முதலாவது சந்தேக நபராக குறிப்பிட்டு அவருக்கான அழைப்பாணை அனுப்புவதற்கு நீதவான் கிஷாந்தன் பொன்னுத்துறை கட்டளை பிறப்பித்தார்.
நீரியல் வளத்துறையினரால் 12 மீனவர்களுக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகள் அடங்கிய குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. 3 குற்றச்சாட்டுகளையும் இந்தியா மீனவர்கள் ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் 3 குற்றச்சாட்டுகளுக்கும் தலா 6 மாத சாதாரண சிறை தண்டனை எனும் அடிப்படையில் 18 மாத சாதாரண சிறை தண்டனை விதித்து நீதவான் அதனை 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்து தீர்ப்பளித்தார். யாழ்ப்பாணம் கரவெட்டி பிரதேச செயலகத்தினால் மாற்றுத்திறனாளிகளுக்கு பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கரவெட்டி பிரதேச செயலக சமூக சேவைகள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் நாளாந்த கடமைகளை மேற்கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொள்ளும் மாற்றுத்திறனாளிகள் 28 பேருக்கு பொங்கல் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. லண்டனில் வசிக்கும் திருமதி முத்துப்பிள்ளை தம்பி பிள்ளை ஞாபகார்த்த கனகம்மா அறக்கட்டளையின் நிதியுதவியில் பொங்கல் பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் செஞ்சிலுவை சங்க தலைவர் மு பாலகிருஷ்ணன், கரவெட்டி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலாளர் சிவகாமி உமாகாந்தன், செஞ்சிலுவை சங்க கரவெட்டி பிரிவு தலைவர் சி ரகுபரன், செயலாளர் த பகிர்தன் ஆகியோர் பங்கேற்றனர். வெள்ள நீரினால் பாதிக்கப்பட்ட கிராமங்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்குடன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியினர் களவிஜயத்தை மேற்கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ள பாதிப்புகளை சந்தித்துள்ள பொதுமக்கள் இராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தனிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய பாதிக்கப்பட்ட கிராமங்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்குடன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் களவிஜயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ் விடுதலை புலிகளின் கட்சியின் பொதுச் செயலாளர் பூமாலப்பிள்ளை பிரசாந்தன் தலைமையிலான குழுவினர் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று பிரதேச செயலகங்கள் மற்றும் பொது நிறுவனங்களுடன் இணைந்து வெள்ள நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளையும் பாதிக்கப்பட்ட மக்களை தற்காலிகமாக முகாம்களில் குடியமர்த்தி அவர்களுக்கான சமைத்து உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். வெள்ளநீரினால் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்ட போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வேத்துச்சேனை கிராமத்துக்கான களவிஜயத்தினையும் நீர்வழி மார்க்கமாக பொதுச் செயலாளர் பூ பிரசாந்தன் நேற்று முன்தினம் முன்னெடுத்திருந்தார். எதிர்காலத்தில் இவ்வாறு போக்குவரத்து பாதிக்கப்படும் இறுக்கமான சூழ்நிலைகளை குறைப்பதற்கான முனைப்பான வழிவகைகளை முன்னெடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் பணிப்புரை விடுத்திருந்தார். களவிஜயத்தின் போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் போரதீவு பற்று பிரதேச குழு செயலாளர் பிரசாத், கட்சி உறுப்பினர்கள் பலரும் பங்கெடுத்தனர். வெள்ளம் காரணமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் 50,000 ஏக்கர் விவசாய காணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட கமக்கார அமைப்புகளின் அதிகார சபை தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் 50,000 ஏக்கர் விவசாய காணிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய நஷ்டஈட்டை பெற்று தருமாறு மாவட்ட சுகாதார அமைப்புகள் அதிகார சபை தலைவர் சந்திரசேகரம் சந்திரமோகன் வலியுறுத்தியுள்ளார். மட்டு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இன்று ஏற்பட்டுள்ள இயற்கை அனர்த்தம் காரணமாக எமது விவசாயிகளின் சுமார் 50,000 ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. அது சம்பந்தமாக இன்று நாங்கள் மாவட்ட செயலாளரை சந்தித்துள்ளோம். சந்தித்து அதற்குரிய நஷ்டஈட்டுக்குரிய வேலைப்பாடுகளை நெறிப்படுத்துமாறும் அவரிடம் கேட்டிருக்கின்றோம். அது தவிர மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கும் கௌரவ ஆளுநர், ஏனைய பிரதிநிதிகள், மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நாம் அறிவித்துள்ளோம். அது தவிர தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ள நிலவரத்தில் மிஞ்சும் நெல்களை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். எங்களுக்கு தற்போதைய உற்பத்தி செலவு கிலோ ஒன்றுக்கு 142 ரூபாயாக உள்ளது. ஆக குறைஞ்சது 175 ரூபாய்க்கு அந்த நெல்லை நாங்கள் விற்றாதான் எங்களுக்கு ஓரளவாவது லாபம் கிடைக்கும். இந்த விடயங்களையும் நாம் அரசாங்க அதிபருக்கு தெளிவுபடுத்தியுள்ளோம்.
ஒரு நல்ல முடிவு இதுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இது தவிர பணிப்பாளர் நீர்ப்பாசன திணைக்களம், உதவி பணிப்பாளர் கமநல காப்புறுதி சபை ஆகியோரையும் சந்தித்து மாவட்டத்தில் உள்ள குளங்களின் நிலைமைகள் மற்றும் காப்புறுதி சம்பந்தமாக நஷ்டஈடு வழங்க வேண்டிய எவ்வாறு வழங்க வேண்டும், அநேகமாக அழிவடைந்த இதுகளுக்குரிய முழு நஷ்டஈடுகளையும் வழங்குவதற்கு எமது விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.